Hi friends, Assalamualaikum. Welcome to Asna's Recipes. In this channel, KFC style popcorn chicken is ready to cook. If you want to subscribe to our channel, please subscribe. Your friends could share and like. Let's go to the recipe. KFC style popcorn chicken is ready to cook. I'm going to cut boneless chicken pieces. I'm going to cut the pieces. 1 cup more எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு உப்பு ஃபர்ஸ்ட் 1 cup more ஒரு பவுல்ல ஊத்திக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறேன் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து mix பண்ணிரலாம் உப்பு கரையற அளவுக்கு mix பண்ணதும் எடுத்து வச்சிருந்த chicken pieces இதல ஆட் பண்ணி marinate பண்ணிரலாம் இந்த chicken pieces 1 hour வரைக்கும் marinate ஆகணும் அப்பதான் நல்லா உங்களுக்கு சாஃப்ட்டா கிடைக்கும் chicken pieces எல்லாமே 1 hour marinate ஆகட்டும் இப்போ நம்ம chicken marinate பண்ணி 1 hour ஆயிடுச்சு இப்போ chicken மட்டும் இதல இருந்து தனியா எடுத்து வச்சிரலாம் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் chicken இதல இருந்து நம்ம chicken செகண்ட் marination பண்ணோம் இந்த எடுத்து வச்ச chicken கூட 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிரலாம் அது கூட 1/2 spoon pepper powder 1/4 spoon mixed herbs நம்ம mixed herbs சேக்கறனால அந்த original flavor கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம mixed herbs ஆட் பண்றோம் அது கூடவே 1 spoon red chili sauce 1 spoon soya sauce நிறைய ஆட் பண்ணிர கூடாது ஒரு மாதிரி bitter taste வந்துரும் அது கூட 1/2 spoon lemon juice Crushed garlic or a half spoon add for. Okay, now let me put it in. Chicken and all mix pan ikla. Chicken and all mix pan iya chhe. Inna chicken a or 3 to 4 hours marinate panla. Ilati overnight marinate panna innu me nalla arkon taste. Idha na ma or 3 to 4 hours marinate pan iya dikla. All 4 hours marinate ayi chhe. இதுக்கு அப்புறம் சிக்கனை கோட்டிங் பண்ணனும் அதுக்கு ஒரு பவுல் எடுத்து இங்க ஒரு 2 கப் அளவுக்கு மைதா வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிச்சட் ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணிறேன் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாவுல chicken ஒண்ணுன ஆட் பண்ணிரலாம் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்கலாம் ஒரு 10 10 பீசா மாவை இதல லேசா இப்படி இப்படி வரட்டன மாதிரி எடுத்துக்கலாம் இன்னொரு கோட்டிங் பண்ணனும் இப்போவே அதிகமா இருந்துச்சுனா அப்புறம் நல்லா இருக்காது மாவு மட்டுமே அதிகமா தெரியும் நான் லேசா இப்படி இப்படி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வரட்டன மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் ஃபர்ஸ்ட் கோட்டிங் பண்ணியாச்சு லேசா இந்த மாதிரி வரட்டி எடுத்தாச்சு இப்போ மாவு ஃபுல்லா கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கும் அதை மட்டும் ஜல்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஜல்லறையில போட்டு ஜலச்சி எடுத்துக்கலாம் இப்ப ஜலச்சி எடுத்தாச்சு அதே பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம்
இதை வச்சு தான் நம்ம செகண்ட் கோட்டிங் பண்ணனும். இப்போ நம்ம சிக்கனை செகண்ட் கோட்டிங் பண்ண போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் கோட்டிங் பண்ண சிக்கனை பவுல்ல ஐஸ் வாட்டர் வச்சிருக்கேன். அதுல ஒரு 3 செகண்ட்ஸ் இந்த மாதிரி டிப் பண்ணி மாவுல போட்டுக்கலாம். ஒரு 5 பீசா செய்யலாம். இந்த மாதிரி அவ்வளோ நல்லா ரப் பண்ணிடலாம். அப்போதான் நம்மளுக்கு நல்லா க்ரஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விட்டு சமைக்கலாம். அப்போதான் நம்மளுக்கு இந்த மாதிரி க்ரஸ்ட் மொறு மொறுன்ட்டு கிடைக்கும். நம்ம ரெடி பண்ணதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். சிக்கனை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பீசஸாக தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி பொரிக்க முடியும். இல்லாட்டி சிக்கன் ஈரப்பதமாயிரும். உங்களுக்கு நல்ல க்ரஸ்ட்டு வந்து மொறுமொறுன்னு கிடைக்காது. கொஞ்சம் சாகியாக இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். நம்ம கொஞ்சம் பீசஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அதை மட்டும் ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் பொரிக்கிறதுக்கு ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். மீடியம் ஹீட்டில் இருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கன் பீசஸை பொறுமையாக ஒன்று ஒன்று ஆட் பண்ணிடலாம். பபிள்ஸ்லாம் லேசாக குறைஞ்சதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். உடனே திருப்பினோம்னா அந்த க்ரஸ்டெல்லாம் உடஞ்சி எண்ணெய் வீணாயிரும். ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். நல்லா மொறு மொறுன்னு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி எல்லா சிக்கனையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட KFC ஸ்டைல் பாப்கார்ன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்லா வெந்திருக்கு.